ஹாய், வெல்கம் டு குட் மார்னிங் கனமா சேனல். குட் மார்னிங் கனமா சேனலுக்காக இந்துமதி மருது பாண்டியன். இப்போ நம்ம வந்து ஒரு டேஸ்டியாக ஒரு வாழைப்பூ வடை, இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு வந்து முருங்கைக்கீரை தண்ணி சாரும், முருங்கைக்கீரை சூப் மாதிரி, பட் அதை நாங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிடுவோம். அதோட சேர்த்து வாழைப்பூ வடை அப்பளம்தான் இன்னைக்கு சமையல். டெய்லி எலாபரேட்டெல்லாம் பண்ண முடியாது, நாங்களும் ஏஜ்டு பீப்புள் தான். ஓகே, ஒரு சாதம் இதுவே எங்களுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் அதை இப்போ எப்படி பண்ணுறது? இந்த அளவுக்கு வாழைப்பூ, ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 2 பல்லு பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, இந்த சோம்பு கொஞ்சம் ஒரு 10 மிளகு, இவ்வளோதான். இதோட கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தெரியுதா, இந்த முதல்ல இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம இதிலே கடலை பருப்பை தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம். இப்போ இதில் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, வாழைப்பூவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதோட சேர்த்து அரைச்சி வச்ச விழுதோட எல்லாத்தையும் இந்த கடலைப்பருப்பு மாவு அதோட சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து டேஸ்டியாக ஒரு வடை போட்டலாம். மஞ்சள் பொடி, இப்போ நம்ம வடை வாழைப்பூடைக்கு கொஞ்சம் கடலைப்பருப்போட வாழைப்பூ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா உளுந்து உளுந்துட்டு வரும்.